வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலின் மூலமாக மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் மூலமாக 2018 கணக்கெடுப்பு பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே மாதத்துக்கு சராசரியாக 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு கல்யாண திருமண நிகழ்ச்சிகளாகட்டும், ஒரு பிறந்தநாள் விழாக்காகட்டும், ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுற விழாவாகட்டும், ஒரு புதிய கடையை வந்து திறக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் A to Z, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆகட்டும், ஒரு எக்ஸிபிஷன்ஸ் ஆகட்டும், இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணுறது மூலமாக நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கேட்ரிங் சர்வீஸு, ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃபு, ஃப்ளவர் டெக்கரேஷன், பலூன் டெக்கரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், வென்யூஸு, ஹோட்டல்ஸ் புக்கிங்கு, மியூசிக்ஸு, ஆர்கெஸ்ட்ரா, லைட்டிங்கு, நாதஸ்வரம், தாம்பூலம் அப்படின்னு சொல்லிட்டு, A to Z ஐஸ்கிரீம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம A to Z வந்து நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணுறது மூலமாக நிறையாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதை வந்து யார் வேணால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, கண்டிப்பாக முடியாது. சும்மாவாக சொன்னாங்க அந்த காலத்தில், கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவரி, அது ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி பண்ணியாச்சா, டெக்கரேஷன் பண்ணியாச்சா, அது பண்ணியாச்சா, ஆளுக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளுக்கு பெரிய தலைவலி ஆயிரும். இதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷர்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அவங்க வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க, நம்ம ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்திக்க முடியும். இதுக்குன்னு நம்மளுக்கு தனிப்பட்ட தனித்துவமான பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் தொடர்பு, ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக பேசிடுவீங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்ட்ரோவெர்ட், நான் இந்த ஒரு யார் கூடயும் நல்லா பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே லாஸ் தான் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு அழகு பண்ணுற, அதாவது ஃபேஷனபிள் திங்கிங் இருக்கணும், அதே மாதிரி டெக்கரேட்டிங் திங்கிங் நல்லாவே இருக்கணும், புக் கீப்பிங், அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ், மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி அவங்களோட எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பணம் மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்காது. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவங்க வந்து பணத்தை நல்லா கையாளுவாங்க அப்படிங்கிறவங்க இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கேட்ரிங் பண்ணுறவங்களோட ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரோட நிறையா ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரோட டைஅப் வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட டைஅப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு ஏதாவது ஆர்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் இல்லைன்னா மற்றவங்க ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, பலூன் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸ் ஏஜென்சி வச்சுருக்கவங்க, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து கோயிலுக்கு போவாங்க, அதுக்கு வந்து ட்ராவல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங் பண்ணுறது, கல்யாண மண்டபங்களோட டீட்டெயில்ஸு, லைட்டிங்கு, மியூசிக் பண்ணுறவங்க, நாதஸ்வரம், இவங்களோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் லிஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இவங்க கூட டைஅப் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5-10% வந்து மார்ஜின் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். இந்த பிஸ்னஸாக ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்டே நீங்கள் ஃப்ரீயாக வேலைக்கு போங்க. ஃப்ரீயாக வேலைக்கு போயிட்டு ஒரு 4-5 மாதம் அங்கே வேலை செஞ்சு அந்த ஈவெண்ட்டெல்லாம் எப்படியெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க, அங்கே எப்படி என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே இறங்கி வேலை செஞ்சு எல்லாமே கற்றுக்கிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும், அந்த திருமணம் நடக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கும், அங்கெல்லாமே போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் பேசி நான் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நல்லா பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரின்னு ஒத்துக்குவாங்க. இதில் ஏதாவது தப்புகள் நடக்கலாம், அப்படி நடந்தாலும் கூட சரி நம்மளை தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புகளை வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்க முடியும் தவறுகள்னால. ஸோ இந்த அந்த கல்யாணம் வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க, நல்லாவே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஒரு 1000 பேர் 2000 பேர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓ நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க, கேட்ரிங் நல்லா இருக்குது, அதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே, வீடியோகிராஃப், ஃபோட்டோகிராஃப் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் யார்கிட்ட பண்ணீங்க, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா கேட்பாங்க. நீங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அங்கங்கே வந்து வால் போஸ்டர், பிஸ்னஸ் கார்டு, கிரெடிட் பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் கிடச்சிருவாங்க.
அதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு போகணும், ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன அளவில் பண்ணுறீங்கனாலே 100,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும். இந்த நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக அந்த அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கட்டிடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி கட்டுறப்போ உங்களுக்கும் பேங்க்குக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துடும். அவங்க வந்து ஓகே, இவங்க வந்து எவ்வளோ லோன் வாங்கினாலும் இவங்க வந்து திருப்பி கட்டிடுறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு பேங்க்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய ஆர்டரெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக மணி வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பேங்க்குக்கிட்டேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட முடியும். உங்களுக்கு பேங்க்குக்கு வந்து நல்லாவே ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஓகேங்க, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் சின்ன அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு சிஸ்டம் அண்ட் பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். நீங்கள் போக போக பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து நடத்துகிறப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து பர் லேக் வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாஸ் ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும். இந்தியா மார்ட் போன்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுறது மூலமாக உங்களோட பிஸ்னஸை வந்து நல்லாவே டெவலப் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல தொழில் சம்மந்தப்பட்டிகளும் நம்ம சேனலில் பொறுக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தங்க கருத்துக்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற நல்லா வாழ்த்துக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.